நீங்க ஏதாவது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வந்தாலும் சரி, எதிரில் பேசுற நபர் உங்கள்கிட்ட ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொன்னால் தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்னா எனி டெஸ்க், டீம் வீவர், குயிக் சப்போர்ட் மாதிரியான ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸு. அதை அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து உங்கள் மொபைலோட க்ளோனிங் அவரோட ஆப்போசிட் நபருக்கு போயிடும். அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்கனாலும் சரி, ஏன் உங்களுக்கு ஏதாவது ஓடிபி வந்தால் அதை உங்களை கேட்காமலேயே அந்த ஓடிபியை அவன் யூஸ் பண்ணி பணத்தை திருட முடியும். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ், ஜிபே மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷன்லாம் வந்து அந்த ஆப்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஏமாத்துறாங்க. இது ரிலேட்டடாக எஸ்பிஐ பேங்க் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், ஏன் பேடிஎம் ஆகட்டும், கூகுள் பே ஆகட்டும், எல்லாருமே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை வச்சு யாரை ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை வச்சு ஏமாத்துகிற ஸ்கேமை கேஒய்சி ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி. பட் இப்போது அந்த அப்ளிகேஷனை வச்சு எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. சில சம்பவங்களை இதுக்கு முன்னாடி உண்மையாக நடந்த சில சம்பவங்களை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மும்பையை சேர்ந்த ஒருத்தர் பிளட் கேன்சர் இருக்கிற தன்னோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 90,000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கார். ஆப்ரேஷனுக்கு 2 நாள் முன்னாடி நைட் டைமில் அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. நீங்கள் பேடிஎம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாததுனால உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கவும் முடியாது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடவும் முடியாது, டெபாசிட்டும் பண்ண முடியாதுன்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பர்லேருந்தே கால் வந்திருக்கு. எதிரில் பேசுகிற நம்பர் இந்த மாதிரி கேஒய்சி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணல, லாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது. இவங்க பதட்டத்தில் எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குது, அமௌண்ட்டு தேவைப்படுது, அந்த அமௌண்ட்டை தான் நாங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னதும், இவங்க பதட்டமாகவும் பேசினதும், எதிரில் பேசினவன் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பதட்டப்படாதீங்க, உங்கள் பையனோட ஆப்ரேஷனுக்கு உங்களால் பணம் எடுக்க முடியும், நான் இந்த கால் மூலமாகவே உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலுமே இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான், குயிக் சப்போர்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணதும் அதுக்கான ஒரு பின் நம்பர் வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லி பின் நம்பரையும் கேட்டு வாங்கியிருக்கான். பின் நம்பர் கொடுத்த 2-3 நிமிஷத்தில் இவர் அக்கௌண்ட்டில் இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துட்டான். இந்த சம்பவம் பல நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 16 லட்சம், 3 லட்சம், 4,70,000 நிறைய பேர் இந்த ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பணத்தை இழந்திருக்காங்க. இதுதான் கேஒய்சி ஸ்கேம், இல்லை அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஸ்கேம்னு சொல்றாங்க. ஏன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலன்னு எஸ்எம்எஸ் அனுப்புறது, கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்றேன்னு சொல்லி ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்றதுனால கேஒய்சி ஸ்கேம்னு சொல்றாங்க. கேஒய்சினா என்ன அப்படின்னா, நோ யுவர் கஸ்டமர். எக்ஸாம்பிள், ஏதாவது பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட் வச்சிருக்கிறது நீங்க தானா அப்படின்றதுக்காக உங்களோட ப்ரூஃபை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். பட் அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஒய்சி ஸ்கேம் அதிகமா நடக்கிறதுனால பேடிஎம் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கேஒய்சி வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாவோ, ஃபோன் கால் மூலமாவோ, இல்லனா வேற ஏதாவது ஆன்லைன் போர்ட் மூலமாவோ பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ இது ரிலேட்டடா அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல அலர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்லி கால் பண்ணா தயவு செய்து நம்பாதீங்க. அதை தாண்டி ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண கேஒய்சின்னு இல்லை, வேற ஏதாவது சொல்லி உங்களை ஏதாவது இந்த மாதிரி ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொன்னாலும் தயவு செய்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அப்படின்னு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப் இருக்கு. டீம் வியூவர், குயிக் சப்போர்ட், எனி டெஸ்க் மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது சிமிலர் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரியான ஒரு மெத்தட்காக இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த அப்ளிகேஷனை டிஜிட்டல் திருடர்கள், ஹைடெக் திருடர்கள்னு சொல்றவங்க தப்பா அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பின் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை ஆப்போசிட்டில் இருக்கிற நபருக்கு கொடுத்துட்டீங்க, அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது மூலமாக உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ், எஸ்எம்எஸ்னு எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பேங்கோட கஸ்டமர் கேர்னு இல்லை, ஃபுட் டெலிவரி ஆப்போட கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன், இல்லை ஏதாவது ப்ரைவேட் இ வாலெட் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி கூட பேசுவாங்க.
கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லி ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து 80,000 திருடின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் காமெடியான சம்பவம் தான். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு டிடிடிசி கொரியர் சர்வீஸ்லேருந்து வரவேண்டிய பார்சல் வரவே இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கூகுளில் டிடிடிசியோட கஸ்டமர் கேர் நம்பரை தேடியிருக்காரு, அதில் கிடச்ச ஒரு நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு வரவேண்டிய பார்சல் வரலன்னு சண்டை போட்டிருக்காரு. எதிரில் பேசினவன் ரொம்ப பொறுமையாக என்ன சொல்லியிருக்கான், உங்களை மாதிரி கஸ்டமர் தான் சார் எங்களுக்கு பலமே, ஸோ தயவுசெய்து கோவப்படாதீங்க, உங்களோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி தரேன், ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறேன், அந்த ஃபார்மோட டீட்டெயில் மட்டும் எனக்கு ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசியிருக்கான். ஸோ அவன் அனுப்பின ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தலைவரும் அனுப்பியிருக்காரு. கூடுதலாக என்ன நினச்சிருக்காரு என்னென்னா, நம்ம கோவப்பட்டதுனால பயந்துட்டான், நம்ம பயங்கர கெத்து, நம்மளை பார்த்து பயந்துட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தன்னோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவன் கொடுத்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அனுப்பின ஃபார்மை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் பேசுகிற நபர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு சார், உங்கள் பார்சல் வந்து இப்போ தான் நாங்கள் செக் பண்ணோம், உங்கள் பார்சல் ஆன் தி வேல இருக்குது, எக்ஸாக்டாக அந்த பார்சல் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெரியணும்னா ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் சார், இந்த சர்வீஸ் எல்லா கஸ்டமருக்குமே கொடுக்கறதில்ல, நீங்கள் ஸ்பெஷல் கஸ்டமருன்றதுனால இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத சொல்கிறோம், ஸோ நாங்கள் சொல்கிற இந்த அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ஜென்ரேட் ஆகிற ஒரு நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்கான். தலைவரும் அவனுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு காலை கட் பண்ணுறாரு. காலை கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் இவரோட அக்கௌண்ட்டில் இருந்த 80,000 ரூபாயை மொத்தமாக தூக்கியிருக்காங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, பணம் திருடப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு வர வேண்டிய பார்சலும் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சா இவர் கால் பண்ணது டிடிடிசியோட கஸ்டமர் கேர் நம்பரே இல்லை. ஸோ இப்படியும் ஏமாத்துறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஏதாவது என்கொயரி, ஏதாவது நிறுவனத்தோட கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிறுவனத்தோட வெப்சைட்லையோ அப்ளிகேஷன்லையோ கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதோட நம்பகத்தன்மை கேள்விக்குறி தான். சோ ஸ்டாண்டர்ட் நிறுவனங்கள் எல்லாமே கான்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாம கூகுள்ல ரேண்டமா நீங்க தேடினீங்க அப்படின்னா நீங்களுமே இப்படி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்பவும் அலர்ட்டா இருங்க. திடீர்னு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க, ரொம்ப நம்பகத்தன்மையான சோர்ஸா பேசுறாங்க அப்படின்லாம் நம்பி நீங்க எந்த அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் க்ளோனிங் அப்படியே அவனுக்கு போயிடும். ஸோ உங்கள் மொபைலில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவனாலையும் பார்க்க முடியும். சில ஜிபே அந்த மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இந்த ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சமீப நாட்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதாகவும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே அலர்ட்டாக இருக்குது.